ஹலோ கைஸ், இன்னைக்கு நம்ம சேனலில் உலகத்தில் இருக்கிற நாடுகளில் எல்லா நாடுகள்லையும் எந்த மாதிரியான ஆட்சி முறைகள் நடக்குது அப்படிங்கிற பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். மொத்தம் 195 நாடுகள் இருக்குது, அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். கூடவே தீவு நாடுகள்லையும் என்ன மாதிரி ஆட்சி முறைகள் நடக்குதுங்கிறதையும் பற்றி பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதிபர் முறை நாடுகளில் அதிபர் நாடாளும் தலைவராக காணப்படுவதோடு அவர் சட்டவாக்க சபையில் இருந்து தனிச்சையாக செயல்படுவார். இதில் ஜனநாயகம் மற்றும் ஜனநாயகம் அல்லாத நாடுகளும் காணப்படுகிறது. முழு அதிபர் முறை நாட்டிற்கும் அரசிற்கும் தலைவராக அதிபர் மட்டுமே இருப்பார், பிரதமர் என்று எவரும் இருப்பதில்லை. அந்த நாடுகள் அர்ஜென்டினா, அர்மீனியா, அசர்பைஜான், பெலருஸ், பெனின், பொலிவியா, போட்ஸ்வானா, பிரேசில், புருண்டி, கமரூன், சாட், சிலி, கொலம்பியா, கொமரோஸ், காங்கோ மக்களாட்சி குடியரசு, கொங்கோ குடியரசு, சைப்ரஸ் குடியரசு, சிபூத்தி குடியரசு, ஈக்வடார் குடியரசு, காபோனிய குடியரசு, கானா, குவாத்தமாலா, கினி, ஒண்டுராசு, இந்தோனேசியா, கசகஸ்தான், கென்யா, கிரிபாட்டி, வடகொரியா, கிர்கிஸ்தான், லைபீரியா, மடகாஸ்கர், மலாவி, மாலத்தீவு, மாலி, மௌரித்தானியா, மெக்சிகோ, மைக்ரோனேசிய கூட்டாடுகள், மொசாம்பிக், நமீபியா, நவூரு, நிகரகுவா, நைஜர், நைஜீரியா, பலாவு, பனாமா, பராகுவே, பெரு, பிலிப்பைன்ஸு, ருவாண்டா, செனிகல், சீசெல்ஸு, சூடான், சூரினாம், தஜிகிஸ்தான், தான்சானியா, டோகோ, துனிசியா, துருக்மெனிஸ்தான், உகாண்டா, உருகுவே, உஸ்பெகிஸ்தான், வெனிசுலா, சாம்பியா, ஜிம்பாவே. அரசியலமைப்பு, சட்ட முடியாட்சி. மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதமரே அரசிற்கும் நாட்டிற்கும் செயல் தலைவராக காணப்படுவார். இவர் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசுக்கு அந்நாட்டின் அதிபர் அல்லது மன்னர் தனது ஆதரவையை பேரளவில் அளித்து தலைவராக இருப்பார். நாடுகள் அண்டோரா, பெல்ஜியம், கம்போடியா, டென்மார்க், ஜப்பான், லெசோதா, லக்சம்பர்க், மலேசியா, ஹாலந்து, நார்வே, சமோவா, ஸ்பெயின், ஸ்வீடன், தாய்லாந்து. அரை அதிபர் முறை அதிபரும் பிரதமரும் இணைந்து ஆட்சி செய்யும் முறை அரை அதிபர் முறையாகும். இம்முறையில் அதிபர் நிறைவேற்றும் அதிகாரம் கொண்டவர். நாட்டின் சில குறிப்பிட்ட பகுதிகளை பிரதமர் நிறைவேற்றுவார். இவற்றின் கீழ் வரும் நாடுகள் அல்ஜீரியா, அங்கோலா, ஒசுனியாவும், எர்சகோனியாவும், கேப் வெர்டே, எகிப்து, பிரான்ஸ், கயானா, லெபனான், மல்தோவா, மங்கோலியா, பாகிஸ்தான், பாலஸ்தீனம், ரூமேனியா, ரஷ்யா, சான் மரினோ, சாவோ டோமே, பிரின்சிபே, தென்னாப்பிரிக்கா, இலங்கை, உக்ரைன், மேற்கு சகாரா, ஏமன். பாராளுமன்ற குடியரசுகள் பிரதமரே நாட்டின் அனைத்து பகுதிகளுக்கும் செயல்பாடுகளுக்கும் தலைவராக இருப்பார். 16 பகுதி அல்லது அதிபர் சில திட்டங்கள் மற்றும் வட்டாரங்களில் அதிகாரமிக்கவராக இருப்பார். கீழ்கண்ட பட்டியலில் குடியரசு மற்றும் குடியரசு அல்லாத நாடுகள் அடங்கும். அல்பேனியா, ஆஸ்திரியா, வங்காளதேசம், பல்கேரியா, குரோசியா, செக் குடியரசு, டொமினிகா, எஸ்தோனியா, எத்தியோபியா, பிஜி, பின்லாந்து, ஜெர்மனி, கிரேக்க குடியரசு, ஹங்கேரி, ஐஸ்லாந்து, இந்தியா, ஈரான், அயர்லாந்து, இஸ்ரேல், லித்வியா, லித்துவேனியா, மசடோனியா, மால்டா, மொரிஷியஸ், போலந்து, போர்ச்சுக்கல், செர்பியா, சிங்கப்பூர், ஸ்லோவாக்கியா, ஸ்லோவேனியா, சுவிட்சர்லாந்து, டிரினிடாட் மற்றும் டொபாகோ, துருக்கி, வனுவாட்டு. பொது நலவாய முடியாட்சிகள். அரசியல் சட்ட முடியாட்சி, குறுகிய முடியாட்சி என்பது ஒரு வகையான முறைமை. இதில் எழுதப்படாத சட்டத்துக்கு அமைய அரசன் அல்லது அரசு நாட்டின் தலைவராக இருப்பர். இது முழுமையான முடியாட்சியிலிருந்து வேறுபட்டது. முழுமையான முடியாட்சியில் அரசன் அல்லது அரசியிடமே
அரசியல் அதிகாரம் முழுமையாக இருக்கும் என்பதுடன் அவர்கள் எந்த ஒரு அரசியல் சட்டத்துக்கும் கட்டுப்பட்டவர்கள் அல்ல. பெரும்பாலான அரசியல் சட்ட முடியாட்சிகள் நாடாளுமன்ற முறையை கைகொள்கின்றன. நேரடியாக அல்லது மறைமுகமாக மக்களால் தெரிவு செய்யப்படும் ஒருவர் பிரதம அமைச்சராக இருப்பார். ஐக்கிய ராஜ்யம் உள்பட 16 எளிமையுள்ள நாடுகளின் அரசியல் சட்டப்படியான அரசியாக உள்ளவர் இரண்டாம் எலிசபெத் மற்றும் கீழே உள்ள நாடுகள் ஆண்டிகுவாவும் பர்புடாவும் ஆஸ்திரேலியா பார்படோஸ் பெலிசு கனடா ஜமைக்கா நியூசிலாந்து பப்புவா நியூகினியா செயின்ட் கிட்ஸும் நெவிசும் செயின்ட் லூசியா செயின்ட் வின் சென்று மற்றும் கிராண்டியன்கள் சாலமன் தீவுகள் துவாலு ஐக்கிய ராஜ்யம் பாதி அரசியலமைப்பு சட்ட முடியாத்தி. இம்முறையில் நாடு மற்றும் ஆட்சி அதிகாரங்கள் அனைத்தும் பாதி மன்னரிடமும் பாதி பிரதமரிடமும் இருக்கும். இந்த நாடுகள் பஹ்ரைன் ஜோர்டான் குவைத் லிக்கின்ஸ்டைன் மொனாக்கோ மொராக்கோ நேபாளம். அடுத்து முடியாட்சி. இம்முறையில் நாடு மற்றும் ஆட்சி அதிகாரங்கள் அனைத்தும் மன்னர் அல்லது அதிபரிடம் மட்டுமே இருக்கும். இந்த நாடுகள் பூட்டான் புருணை ஓமன் கத்தார் சவுதி அரேபியா ஸ்வாசிலாந்து தொங்கா ராஜ்யம் ஐக்கிய அரபு எமிரகம். சமய தலைவராட்சி. இது ஜனநாயகமற்ற அரசு. சமய சார்புடைய முடியாட்சி. நாட்டின் தலைவர் அல்லது அதிபர் குறிப்பிட்ட மதத்தினரால் தேர்ந்தெடுக்கப்படுவர். ஈரான் முஸ்லிம் நாடு வாட்டிக நகர் கிறிஸ்தவ நாடு ஒரு கட்சி மற்றும் கட்சியற்ற நாடுகள் இவற்றில் ஒரே ஒரு அரசியல் கட்சி மட்டுமே நாட்டை நிர்வகிக்கும். எடுத்துக்காட்டு சீனா கியூபா எரித்தியா வடகொரியா லாவோஸ் லிபியா சிரியா துர்க்மெனிஸ்தான் வியட்நாம். இராணுவ ஆட்சி. இந்த ஆட்சி முறையில் நாட்டை இராணுவம் தனது கட்டுப்பாட்டில் வைத்து நிர்வகிக்கும். நாடுகள் மியான்மர் லிபியா பாகிஸ்தான் சூடான் மோர்தானியா. மாறிவரும் ஆட்சி முறை. இந்த வகையான நாட்டில் ஆட்சி முறையை அவ்வப்போது மாறும். ஹெய்ட்டி சோமாலியா போன்ற நாடுகள். உள்நாட்டு ஆட்சி முறை. கூட்டாட்சி முறை. அரசு நிர்வாகத்தை மத்திய அரசும் மாநில அரசும் பகிர்ந்து கொள்வது. இவற்றில் ஏற்கனவே குறிப்பிட்ட நாடுகள் அடங்கும். அர்ஜென்டினா 23 பிரவின்சஸ் அண்ட் 1 ஆட்டோனமஸ் சிட்டி. ஆஸ்திரேலியா 6 ஸ்டேட்ஸ் அண்ட் 2 டெரிட்டரிஸ். ஆஸ்திரியா 9 ஸ்டேட்ஸ். பெல்ஜியம் வாலோனியா புசுனியா ஏசகோவினா. பிரேசில் 26 ஸ்டேட்ஸ் அண்ட் 1 ஃபெடரல் டிஸ்ட்ரிக்ட். கனடா 10 ப்ராவின்சஸ் அண்ட் 3 டெரிட்டரிஸ். கோமரோஸ் கிராண்ட் கோமர் மொகலி மயோட்டி எத்தியோப்பியா மைக்ரோனேசிய கூட்டு நாடுகள் கோசரி போன்பே ஆப் ஜெர்மனி 16 ஸ்டேட்ஸ். இந்தியா 28 ஸ்டேட்ஸ் அண்ட் 7 யூனியன் டெரிட்டரிஸ். மலேசியா 13 ஸ்டேட்ஸ் அண்ட் 3 ஃபெடரல் டெரிட்டரிஸ். மெக்சிகோ 31 ஸ்டேட்ஸ் அண்ட் 1 ஃபெடரல் டிஸ்ட்ரிக்ஸ். நெதர்லாந்து யூனிடரி ஸ்டேட்ஸ் ஆண்டிஸ் அருபா. நைஜீரியா 36 ஸ்டேட்ஸ். பாகிஸ்தான் 4 ப்ரொவின்சஸ் அண்ட் 1 டெரிட்டரி. பலாவு 16 ஸ்டேட்ஸ். பப்புவா நியூகினியா 20 ப்ரொவின்சஸ். ரஷ்யா 49 அப்லாஸ்ட்ஸ் 21 ரிபப்ளிக்ஸ் 10 அட்டானமஸ் அக்ரஸ் 6 கிரேயஸ் 2 சிட்டிஸ் 1 அட்டானமஸ் அப்லாஸ்ட். சென்ட் கிட்ஸும் நெவிசும் தென்னாப்பிரிக்கா 9 பிரவின்சஸ். சுவிட்சர்லாந்து 26 கண்டோன்ஸ். ஐக்கிய அரபு எமிரகம் 7 எமிரேட்ஸ். ஐக்கிய அமெரிக்க நாடு 50 ஸ்டேட்ஸ். வெனிசுலா 23 ஸ்டேட்ஸ் அண்ட் 1 கேபிட்டல் டிஸ்ட்ரிக். ரீஜனலைஸ் யூனிட்டரி சிலி 13 ரீஜன்ஸ். பிரான்ஸ் இத்தாலி 20 ரீஜன்ஸ் பை கிராண்டடு ஆட்டோனமஸ் ஸ்டேட்டஸ். நியூசிலாந்து 12 ரீஜன்ஸ் 4 யூனிட்டரி அத்தாரிட்டிஸ். சீனா 22 பிரவின்சஸ் 5
அட்டானமஸ் ரீஜன்ஸ், 4 முனிசிபாலிட்டிஸ், 2 சீன மக்கள் குடியரசின் சிறப்பு நிர்வாக பகுதிகள் ஹாங்காங், மக்காவோ, பிலிப்பைன்ஸ், 79 பிரிவின்சஸ் குரூப் இன்டு 17 ரீஜன்ஸ். 1 கிராண்டட் ஆட்டோனமஸ் ஸ்டேட்டஸ் செர்பியா, சிக்னிஃபிசியன்ட் ஆட்டோனமி கிராண்டட் டு குசோவா, நெதர்லாந்து, 12 பிரிவின்சஸ் யூனிட்டரி முண்டே நேக்ரோ, தாலிபான்கள் ஆட்சி ஆப்கானிஸ்தான் 1996 முதலிருந்து 2001 வரை ஆப்கானிஸ்தானில் தாலிபான்களுடைய ஆட்சி நடைபெற்றது. செப்டம்பர் 11, 2001 அமெரிக்காவில் நடந்த இரட்டை கோபுர தாக்குதலுக்கு பிறகு இந்த தாக்குதலுக்கு காரணமான அல்கொய்தா தலைவன் ஒசாமா பின்லேடனை பிடிப்பதற்காக அமெரிக்க படைகளானது ஆப்கானிஸ்தான் உள்ளிணைந்து ஆப்கானிஸ்தான் தன்னுடைய கண்ட்ரோலில் எடுத்துக்கொண்டது. அதன் பிறகு தாலிபான்கள் ஆட்சி அகற்றப்பட்டது. பிறகு ஆகஸ்ட் 31, 2021 அமெரிக்க படைகள் விலக்கிக் கொள்ளப்பட்டது. 20 ஆண்டு கழித்து பிறகு மீண்டும் ஆப்கானிஸ்தானை தாலிபான்கள் தனது கண்ட்ரோலில் எடுத்து தற்போது ஆட்சி செய்ய தொடங்கியுள்ளது. ராணி ஆட்சி 2 எலிசபெத். நாட்டின் அதிகாரமும் நிர்வாகமும் இவரிடம்தான் உள்ளது. நாடு இங்கிலாந்து. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம்.